Hi friends, welcome to Ashas Home Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் குழம்பு. 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். குழம்புக்கு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 15 பல் பூண்டு, இஞ்சி, 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, மிளகு 1/6, சோம்பு 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் சோம்பில் 1/2 ஸ்பூன் சோம்பு இதில் போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் மட்டனை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலரிட்டு அப்படியே வச்சுருந்தேன். நம்ம குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருந்த பூண்டு, வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த சின்ன துண்டு இஞ்சை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் தக்காளியும் சேர்த்துட்டு சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மசாலா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ட்ரையாக இருக்குது, நம்ம மசாலா சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க. நான் இங்கே 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு தடவை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வரைக்கும் வரட்டும். 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போயிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது. ரொம்பவே சுவையான மட்டன் கிரேவி இங்கே ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா, பாய் பாய்.